வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் பயிற்சி 2-6 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் இது இரு முருடுகளின் கூட்டல், ரெண்டாவது இரு முருடுகளின் வேறுபாடு, இரு முருடுகளின் பெருக்கல், இரு முருடுகளின் ஈவு ஆகிய நிகழ்வுகளில் உம்மால் ஒரு முழுமையான முருடை பெற இயலுமா? ஒவ்வொரு விடையையும் ஓர் எடுத்துக்காட்டு கொண்டு விவரிக்க. பாருங்கள், ரெண்டு முருடுகள் நம்மளை தான் எடுத்துக்கணும், அதை கூட்டணும், கழிக்கணும், பெருக்கணும், வகுக்கணும். வரக்கூடியது என்னவாக இருக்கும்னா, முழுமையான முருடாக இருக்கணும். முழுமையான முருடுனா என்னென்னா, √2, √5, √10 இந்த மாதிரி வரணும். இதுக்கு முன்னால் என்ன இருக்கக்கூடாது, எந்த நம்பர் இருக்கக்கூடாது, இதுக்கு முன்னால் எதுவுமே ஒன்று இருக்கிற அர்த்தம், ஒன்றை தவிர வேறு எந்த நம்பரும் வரக்கூடாது. சரியா, 2, 3, 4 அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. இதுக்கு முன்னால் ஒன்று போட்டாலும் சரி, போடலாம் சரி, இப்படி வரதான் என்னது, முழுமையான முருடு. முதல்ல எடுத்துக்கலாமா, கூட்டல். கூட்டல் கூட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், அப்போது நம்மால் என்ன செய்ய முடியும், அவங்க கொடுத்துருக்க மாதிரி நம்ம மாற்றி எழுத இயலும், கண்டிப்பாக இயலும். இப்போது இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இரண்டு முருடுகள் நம்மளாக தான் எடுக்க போகிறோம். என்ன எடுத்துருக்கேன் பாருங்கள், 2/5 √3, 3/5 √3 இதான் எடுக்கணும்ல. நீங்கள் என்னனால எடுக்கலாம், யோசித்து எடுத்துங்க. இப்போ இதை கூட்ட போகிறோம். கூட்டலாமா, கூட்டல். ஏன்னா அங்கே கூட்ட சொல்லியிருக்காங்க, அப்போ கூட்டல். 2/5 √3 ப்ளஸ் 3/5 √3. அடுத்த ஸ்டெப்பு, இங்கே √3 இருக்குது, இங்கேயும் √3 இருக்குது. அப்போ √3 பொதுவாக எடுத்துட்டோம்னா 2/5 மட்டும் உள்ளே இருக்கும், இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும், √3 வெளியே எடுத்துடும், அப்போ 3/5 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், √3 பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிட்டால் போதும், தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம் கழிக்கலாம். 2 3 கூட்டினா 5. இப்போ பாருங்கள், 5 கேன்சல். அப்போ என்னது, 1 5 5 அர்த்தம், 1 மட்டும்தான் இருக்குது. 1 √3 பேர்னா √3 என்பது என்னது, முழுமையான முருடு ஆகும். முழுமையான முருடு ஆகும். முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும், இயலும். மைனஸில் மைனஸ் செய்ய முடியும், இயலும். எப்படி எடுக்கலாம் பாருங்கள், நம்மளாக எடுக்க போகிறோம். என்னென்னு எடுத்துக்கலாம், 5 √3, இன்னொன்று 4 √3 எடுத்துக்கலாமா, எங்க இது ரெண்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கழித்தல். அதாவது வேறுபாடுனா கழித்தல், வேறுபாடு எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை கழித்தல்னு எழுதிட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். என்ன செஞ்சுக்கலாம் பாருங்கள், 5 √3 4 √3 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். √3 பொதுவாக இருக்கா, எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. அப்போ உள்ளே என்ன இருக்கும், 5, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், 4. சரியா, √3 5 - 4 கழித்தா 1. அப்போ 1 √3 பேருக்குனா √3. இது வந்து என்னது, 80 முழுமையான முருடு ஆகும். முழுமையான முருடு ஆகும், முருடு ஆகும். அடுத்து பாருங்கள், மூணாவது என்ன சொன்ன, பெருக்கல். பெருக்கலை நம்மளால் எழுத முடியுமா, கண்டிப்பாக எழுத இயலும். எப்படி எடுக்கலாம் பாருங்கள், பெருக்கலை நம்ம √2 பெருக்கல் √3 எடுத்துக்கலாமா, எடுத்துக்காட்டு. √2 √3 ரெண்டு முருடை எடுத்துக்கிட்டோம், எங்க இதை நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கல் பெருக்கல் பெருக்கினா என்ன ஆகும் பாருங்கள், √2 பெருக்கல் √3 = பாருங்கள், இங்கேயும் ரூட் இருக்குது, இங்கேயும் ரூட் இருக்குது. பொதுவாக எழுதிக்கிட்டு உள்ளே இருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கலாம், ரெண்டுக்கும் ரூட் சமமாக இருக்குது. அப்போ எழுதிக்கிட்டு என்ன செய்யலாம், உள்ளே இருக்க மூலங்களை மட்டும் நம்ம பெருக்கினா போதும். அப்போ √6, இந்த 6 என்பது என்னது, முழுமையான முருடு என்பது முழுமையான முருடு ஆகும், முருடு ஆகும். அதுக்கடுத்தது நம்ம வகுக்க போகிறோம். சரியா, வகுத்தலே நம்ம என்ன செய்ய முடியும், அவங்க கொடுத்துருந்த மாதிரி நம்ம ஒரு முழுமையான முருடை பெற இயலும். எஸ், இப்போ பாருங்கள் என்ன நம்ம எடுத்துக்கலாம் வகுத்தலில், √10 √2 நம்ம எடுத்துக்கலாம், எங்க இப்போ என்ன செய்யணும், ஈவு. ஈவுனா என்னது, வகுத்தல். நீங்கள் இங்கே வகுத்தல் எழுதிட்டாலும் சரி, இல்லை ஈவுன்னு எழுதிட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். வகுக்க போகிறோம் பாருங்கள், √10/√2, 2 √ இருக்கா, அப்போ ரூட்டை 1 போட்டுட்டு வகுத்துட்டா போதும், 10/2, 1 2 2, 2 10. அப்போ ஆன்சர் என்ன, √5, √5. இது வந்து என்னது,
என்பது முழுமையான முருடு ஆகும். முழுமையான முருடு ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.